ஓம் சாய்ராம். என் அன்பு செல்வமே, காயமாகி புண்ணாகி உடைந்து போன உன் மனதை நான் சரி செய்வதற்காக சீரடியில் இருந்து உன்னை பார்க்க வந்து விட்டேன். தங்கமே, பூ பழம் மாலை உதி குங்கும மஞ்சள் என்று என் பிள்ளைக்காக கொண்டு வந்துள்ளேன். இனி என்ன செல்லமே, மங்கள செய்தி அதிர்ஷ்டத்தோடு உன்னை தேடி வரப்போகிறது. அருமையான வியாழன், அற்புதமான வியாழன், உனக்கான வியாழன், உனக்கான விடியல் தங்கமே என்று புண்பட்ட மனம் சரியாகிவிடும். தவிர்க்காமல் முழுவதுமாக இந்த பதிவை கேள், அதன்படி நடந்துக்கோ. புண்பட்ட மனம் சரியாகிவிடும். ஒரு நாளை நீ எடுத்துக்கிட்டேன்னா பலவித பரபரப்போடு இருக்கும் அந்த நாள், சோகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பயங்கர ஆர்வமாக இருக்கும். இது மாதிரி நிறைய பரபரப்பை கடந்துதான் ஒரு நாளை கடந்து பூர்த்தி செய்ய முடியும். செல்வமே, பொதுவாக நீ சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கணும்னா, உன்னால சோகமாக இருக்கிறதை விட மற்றவங்களால சோகமாக இருக்கிறது தான் அதிகம். யாராவது படக்குன்னு ஏதாவது சொல்லி இருப்பார்கள், காயப்படுத்தி இருப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு செயல் உன்னை பாதிச்சிருக்கும். இதுல என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு நொடி நீ காயப்பட்டிருப்பாய், அதனால் பாதித்திருப்பாய். ஒரு நொடி காயப்பட்டதை அதை ஒரு நாள் முழுதும் நீ நினைச்சு உன் மனதை போட்டு புண்ணாக்கி வருத்தி குழப்பமாகி மனம் அழுத்தமாயிருப்பாய். இல்ல, பல நாள் மனதை போட்டு குழப்பி உன்னை நீயே வருத்தி துவண்டு போயிருப்பாய். கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. உன் அப்பாவை மனதில் நினைத்துக் கொள். காயப்பட்ட மனதை நான் சரி செய்கிறேன். ஏன் இப்படி சொன்னாங்க, எதுக்காக காயப்படுத்தினாங்க, நாம நல்லவங்க தானே, ஏன் இப்படி நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு உனக்குள்ளேயே கேள்வி கேட்டு உன்னை நீயே ரொம்ப காயப்படுத்துகிற. அப்போ உன் மனநிலை எப்படி பக்குவமாக மாறணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த நிலையில் இருந்து உடனே மாற பழகிக்கிடணும். கண்மணியே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னொரு மனிதர்கிட்ட சாக்கடையும் குப்பையுமான எண்ணங்கள் கொட்டி கிடக்குதுன்னா அதைத்தான் உன்கிட்ட அவங்க திணிப்பார்கள். ஆனால் உன்கிட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும் உள்ளதை பகிர்ந்துக்கிட்டோம்னா அதைத்தானே நீ கொடுப்பாய் அவர்களுக்கு. அவர்களுடைய மனம் முழுதும் குப்பையா இருக்கு, உன் மனம் முழுவதும் நல்ல எண்ணங்கள் இருக்கு. குப்பைக்கு நாம் எதற்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கணும்? நம்மளும் குப்பையே கொடுக்கலாமேன்னு நினைக்க கூடாது. அவங்க மாறிறாங்களோ இல்லையோ நீ மாறக்கூடாது. ஒருத்தட்ட என்ன கிடக்கோ, என்ன கட்டி கொடுக்குதோ அதுதான் மற்றவங்களுக்கு கொடுப்பார்கள். நல்ல விஷயங்கள் இருந்தா அதை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. பொறாமை வைத்தறிச்சல் பட்டு இருந்தாங்கன்னா அதைத்தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால இன்னொருத்தரை காயப்படுத்தும் போது அவங்க படுற இன்பம், அவங்களோட புத்தி குணம்னு நினைச்சிட்டு நீ மனம் துவண்டு போகக்கூடாது. நல்லவர்கள் போல் இனிக்க இனிக்க பேசுவார்கள், ஆனால் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. உனக்கே தெரியும் எத்தனை பேரிடம் அடிபட்டிருக்கிறாய் என்று. மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கி நீ சென்று கொண்டேறு. நானும் பார்க்கிறேன், வாழ்க்கையில் போராடி போராடி நீயும் களைத்து போய்விட்டாய். எத்தனை கஷ்டங்கள், அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு எத்தனை முயற்சிகள் எடுக்கிறாய், நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். இதற்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை. உன் வீட்டிற்கு வருபவர்களுக்கு சந்தோஷத்தோடு உபசரித்து உன்னால் முடிந்ததை செய். எப்போதும் உன் வீடு நேர்மறை ஆற்றலோடு தான் இருக்கணும். இப்படி செய்தால் எதிர்மறை ஆற்றல் நிச்சயம் வராது. இதன் மாற்றம் உன் கண்முன்னே தெரியும். நீ கறந்த பாலை விட தூய்மையான மனம் கொண்டவன் என நான் நிரூபிக்கிறேன். அதுவரை பொறுமையாக இரு, தர்மம் செய். நீ அதுதான் உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலும் இக்கட்டான சமயங்களிலும் உன்னை காப்பாற்றும். எதை செய்தாலும் முழு மனதோடு செய், கவலைப்படாதே. உன் மனம் எப்போதும் ஓய்வில்லாமல் எதையாவது யோசித்துக் கொண்டேதான் இருக்குது. எதற்காக இத்தனை சுமைகளை சிந்தனைகளை உன் தலையில் ஏற்றிக்கொள்கிறாய், புலம்புகிறாய்?
எல்லோரும் ஏன் என்னை மட்டும் காயப்படுத்துகிறார்கள்? மற்றவர்கள் செய்யும் தவறும் துரோகமும் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? அவர்கள் ஏன் என்னை குற்றவாளியாகவே பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு உண்மைகள் தெரியவில்லையா என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். கவலைப்படாதே, உண்மைகள் எப்போதுமே மெதுவாகத்தானே வெளிவரும். சில உண்மைகளை வார்த்தைகளில் கூறி புரிய வைத்து விடலாம், ஆனால் சில உண்மைகளையோ அனுபவம் தான் கற்றுத்தரும். உண்மைகளை நெடுங்காலம் மறைக்க முடியாது. நீ எப்போதும் மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய், அவர்களுக்காக வந்து பிரார்த்தனை செய், தப்பில்லை. ஆனால் மற்றவர்களுக்காக வாழாதே. உன் வாழ்க்கையை மட்டும் யோசி, நேசி. உன் வாழ்க்கையை நீ மட்டும்தானே வாழ முடியும். செய்த வினைகளுக்கான கர்மா இறைவன் பார்த்துக் கொள்வார். நீ கடமையை மட்டும் தவறாமல் செய்து கொண்டு வா. ஒரு கல் அழகான செதுக்கலில் தான் அழகிய வடிவமாகுது. அதுபோல் தான் அழகிய வடிவம் கிடைக்க உளியின் வலியை தாங்கும் உன் கசம் நிறைவாகி அழகாகி விடுகிறது. உனக்கு ஏற்படும் விஷயங்களை அவமானமாக கருதாதே. உன் மனதில் தான் கபடமே இல்லையே. யார் உன்னை ஏமாற்றுகிறார்களோ அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நகட்டி வைத்து விடு. எதையும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி செய்த அவர்களுக்கு நான் பாடத்தை புகட்டி விடுவேன், நல்ல பாடத்தை புகட்டி விடுவேன். நீ எதையும் வெளிக்காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதானே? அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவிடப் போகிறாயா? கடந்த காலத்தை மறந்துவிடு, எதிர்காலத்தை என் கையில் கொடுத்து விடு. நிச்சயம் நல்லது நடக்கும். கடவுளை மட்டும் நம்பு. சீரடியிலிருந்து சொல்கிறேன், கடவுளை மட்டும் நம்பு. ஏன்னா இரண்டு விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஒன்று, அவரே உன்னை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார். உனக்கு நான் கூறியது அனைத்தும் புரிந்திருக்கும் என நம்புகிறேன். நீ தைரியமாக இரு, எந்த கவலையும் கூடாது. உனக்கு நான் கொடுத்த கவலையை நானே சரி செய்து விடுவேன். எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டு விடு. புது மனிதனாக வாழ்வின் புதுப்பாதையில் ஆரம்பித்தில் செல்ல போகிறாய். இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய், கலங்காதி. சந்தோஷப்பட உன் வாழ்வில் நிறைய இருக்கிறது. அனுபவிக்கப் போகிறாய், முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய். ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு கிடைக்கும். பார், ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் கிடைக்கும், மெதுவாக கிடைக்கும். தங்கமே, எண்ணங்களை அழகாக வைத்துவிடு. எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும். உன் எண்ணம் நல்ல எண்ணமாகவே இருக்க வேண்டும். இனி உனக்கு நல்ல நேரம் மட்டும்தான். அந்த நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். இனி நடப்பவை அனைத்தும் நல்லதாக நடக்கும். ஆம் தள்ளுமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.